எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ May 7 to 15 வரைக்குமான வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டில் மொத்தம் 40 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த 40 கேள்விகளில் 30 கேள்விகள் எம்சிக்யூ மெத்தட்லையும் 10 கேள்விகள் ஒன்லைன் மெத்தட்லையும் இருக்கும். முதல் கேள்வி, தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா. இரண்டாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டமானது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. மூன்றாவது கேள்வி, சுந்தரம் கிளேட்டன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்ட பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லட்சுமி வேணு. நான்காவது கேள்வி, காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கலம் பதக்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வேதிகா சர்மா. ஐந்தாவது கேள்வி, பிலிப்பைன்ஸ் நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பெர்டினான் மார்க்கோஸ். ராபர்ட் கோலோஃப் ஸ்லோவேனியா பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அலெக்சாண்டர் ஊசிக் செர்பியா நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். சாஃபா செரீஃப் என்பவர் பாகிஸ்தான் நாட்டின் 23வது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆறாவது கேள்வி, சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியை நடத்த உள்ள இந்திய நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. ஏழாவது கேள்வி, த லர்கிங் ஹைட்டா சவுத் ஏசியா டெரர் டிராவல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சப்ரோடா மித்ரா. எட்டாவது கேள்வி, அமெரிக்காவில் நடைபெற்ற மியாமி ஃபார்முலா 1 கிராண்ட் ஃப்ரீ கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ஒன்பதாவது கேள்வி, இலங்கையின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரணில் விக்ரமசிங்க. பத்தாவது கேள்வி, ஜூனியருக்கான ஆசிய கோப்பை இரண்டாம் நிலை வில்வித்தை போட்டியில் ஆடவர் தனிநபர் பிரிவில் ஜவஹர் சமதன் டாஸ் பதக்கம் வென்றார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெண்கலம். பதினோராவது கேள்வி, சிட்டி யூனியன் வங்கியின் பகுதி நேர தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மா நாராயணன். பன்னிரெண்டாவது கேள்வி, சைப்ரஸில் நடைபெறும் சர்வதேச தடகள போட்டியில் மகளிர் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, லிலிதாஸ். பதிமூன்றாவது கேள்வி, தகைசால் பள்ளிகள் திட்டமானது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. பதினான்காவது கேள்வி, சவுண்ட் ரன்னிங் தடகள போட்டியில் 5000 மீட்டர் பந்தயத்தில் 30 ஆண்டுகள் தேசிய சாதனையை முறியடித்த இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அவினாஷ் சாப்ளே.
பதினைந்தாவது கேள்வி. எவரஸ்ட் சிகரத்தை அதிக முறை அடைந்த பெண் மலையேறுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லக்பா சர்பா. பதினாறாவது கேள்வி. ஐசிசி ஏப்ரல் மாத சிறந்த வீராங்கனை விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அலிசா ஹீலி. பதினேழாவது கேள்வி. சட்டப்படியான வயதை எட்டுவதற்கு முன்பே திருமணம் செய்யும் பெண்கள் மற்றும் ஆண்களின் சதவீத முறையே டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, 25% மற்றும் 15%. பதினெட்டாவது கேள்வி. 2022 அன்னையர் தினம் கீழ்கண்ட எந்த நாளில் அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மே 8. பத்தொன்பதாவது கேள்வி. ஏர் இந்தியா நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கேம்பல் வில்சன். இருபதாவது கேள்வி. காமிரிட்டா சமீபத்தில் எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் நபர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இவர் எத்தனையாவது முறையாக எவரஸ்ட் சிகரத்தை அடைந்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 26 முறை. 21வது கேள்வி. கூற்றை ஆராய்க. முதல் கூற்று, சர்வதேச செவிலியர் தினம் மே 13 கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது கூற்று, சர்வதேச செவிலியர் தினத்தின் 2022 கருட்பொருள், நர்சஸ் ஏ வாய்ஸ் டு லீட் இன்வெஸ்ட் இன் நர்சிங் அண்ட் ரெஸ்பெக்ட் ரைட்ஸ் டு செக்யூர் குளோபல் ஹெல்த். ஆன்சர் ஆப்ஷன் டி, முதல் கூற்று தவறு, இரண்டாவது கூற்று சரி. சர்வதேச செவிலியர் தினம் மே 12 கொண்டாடப்படுகிறது. 22வது கேள்வி. மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற கார்லோஸ் அல்கராஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்பெயின். 23வது கேள்வி. ஒரு வருடத்தில் $100 பில்லியன் வருவாய் ஈட்டிய முதல் இந்திய நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரிலையன்ஸ் குழுமம். 24வது கேள்வி. ஈராக்கில் நடைபெற்ற ஆசிய கோப்பை வில்வித்தை 2ம் நிலை போட்டியில் இந்தியா எத்தனை தங்கப்பதக்கங்களை வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8. ஈராக்கில் நடைபெற்ற ஆசிய கோப்பை வில்வித்தை 2ம் நிலை போட்டியில் இந்தியா 8 தங்கப்பதக்கங்கள், 4 வெள்ளிப்பதக்கங்கள், 2 வெண்கலப்பதக்கங்கள் என மொத்தம் 14 பதக்கங்களை வென்றுள்ளது. 25வது கேள்வி. கௌரவமிக்க புலிச்சர் விருதை வென்ற இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தானிஷ் சித்திகி. 26வது கேள்வி. மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் அரேபிய வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆன்ஸ் டபிள்யூ. 27வது கேள்வி. சமீபத்தில் ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டேவிற்கு டாஸ் பதக்கம் வழங்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, பரம் விசிஷ்ட சேவா. ஜூனியருக்கான ஆசிய கோப்பை 2ம் நிலை வில்வித்தை போட்டியில் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியா டாஸ் பதக்கம் வென்றுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கப்பதக்கம். 29வது கேள்வி. 25வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்?
Answer option C. Rajiv Kumar. 30th கேள்வி. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழக வீரர் யார்? Answer option D. A மற்றும் C. அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனலில் ஏப்ரல் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த PDFஓட ப்ரைஸ் அமௌண்ட் 49 ரூபாய். இந்த PDF வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எண்களை பயன்படுத்தி இந்த 49 ரூபாயை பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDFஐ நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அடுத்ததாக ஒருவரி வினாக்கள் பார்த்தலாம். முதல் கேள்வி. அதிக வருவாய் ஈட்டிய வீரர்களின் டாப் 10 பட்டியலில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? ஆன்சர் லியோனாஸ் மெஸ்ஸி. 2nd கேள்வி. தற்போது உள்ள நிலவரப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை டாஸ். ஆன்சர் 34. 3rd கேள்வி. சமீபத்தில் இந்தியா எந்த உணவு தானியத்தின் ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது? ஆன்சர் கோதுமை. 4th கேள்வி. ஐசிசி ஏப்ரல் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் கேசவ் மகாராஜ். 5th கேள்வி. இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்பட்ட காவல் மரணங்கள் தொடர்பான வழக்குகளில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 6th கேள்வி. பெண்களுக்கு மாதவிடாய் விடுமுறை அளிக்கும் முதல் ஐரோப்பிய நாடு எது? ஆன்சர் ஸ்பெயின். 7th கேள்வி. உச்சநீதிமன்றம் தேச துரோக சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிய இடைக்கால தடை விதித்துள்ளது. தேச துரோக சட்டப்பிரிவு டேஷ். ஆன்சர் 124A. 8th கேள்வி. சமீபத்தில் எந்த நாடு நேட்டோ அமைப்பில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளது? ஆன்சர் பின்லாந்து. 9th கேள்வி. 2022 கேன் சர்வதேச திரைப்பட விழாவின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 75th. 10th கேள்வி. 2022 ஆண்டிற்கான உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பறை நாளின் கருப்பொருள். ஆன்சர் பி ஹியூமன் கைண்ட். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு நிறைவடைகிறது. இந்த தேர்வில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.